இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அதுக்கு அர்த்தம் நம்ம ஆண்டவர் தான் கொடுக்கக்கூடியது. வேறு யார் கொடுக்கிற எந்த விளக்கமானாலும் இதற்கு மேலாக இருக்காது. ஆண்டுடைய சிலுவைக்கு அர்த்தம் என்ன? அவருடைய பாடுகளுக்கு அர்த்தம் என்ன? அவர் சிலுவையில் கரம் விரித்ததுக்கு அர்த்தம் என்ன? கல்வாரி மலையில் அவர் ஏறி சென்றதுக்கு அர்த்தம் என்ன என்பதை பற்றி இங்கே சொல்லி ஆண்டவர் விளக்கி கொடுக்கின்றார். அறியப்பட்ட கிறிஸ்து, அவரை பற்றிய அந்த செய்தி இந்த உலக ஞானத்தினால் அளவிட முடியாதது. ஆனால் கடவுளுடைய வல்லமையால் மாத்திரமே அதை உணரவும் அதை சுவைக்கவும் முடியும். ஆகவே அதை பற்றி மாத்திரம் ஒரு வார்த்தை இப்போது சொல்லிக்கொள்கிறேன். நம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே ஒரு ஞானியாக இருந்த ஒரு பரிசேயர், பரிசேயர்களில் தலைவராக இருந்த ஒருவர் நிக்குதேமு என்கின்றவர் ஆண்டவரிடத்திலே வந்தார். ஆண்டவரிடத்திலே அவரை பற்றிய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக வந்தார். யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் ஆண்டவரிடத்திலே பல சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு சிறிய காரியத்தை சொல்லி வைத்தார். 3வது அதிகாரம் 13-14 என்ற வசனங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நிலை வாழ்வு நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். அந்த கல்வாரி மலையில் சிலுவையிலே ஆண்டவர் கரம் விரித்ததுக்கு அர்த்தத்தையும் சொல்லி வைக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு. இந்த சிலுவையை பற்றி திரும்பவும் நான் சொல்லுகிறேன். இந்த சிலுவையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் ரெண்டு கம்பம் இருக்கிறது. ஒன்று குறுக்கு கம்பம், ஒன்று நீண்ட நெடிய கம்பம். ஒன்று உச்சியை நோக்கி வளர்ந்து போவது, வானத்தை தொடுவது. விண்ணை நோக்கி செல்லும் நேர்கம்பு, கரங்களை விரிக்கக்கூடிய குறுக்கு கம்பு, நுகத்தடி என்று வைத்துக்கொள்வோம். இந்த சிலுவையில் இந்த இரண்டுமே அவசியம்தான். ஏன் சொன்னால் ஆண்டவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மையெல்லாம் மேலே தூக்கி செல்கிறதுக்கு, அழைத்து செல்கிறதுக்கு. அதே நேரத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனை துன்பம்னு ஒன்று இருக்குதே, அதை காட்டக்கூடியதான் இந்த குறுக்கு கம்பு. ஏன் சொன்னால் ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் கையை விரித்தார் அப்படின்னா, நான் நினைத்து சில நேரத்தில் நினைப்பேன், ஆண்டவரே நீ மோட்சத்திலிருந்து ஒரு வார்த்தை பேச நாங்களாம் மோட்சத்துக்கு வர முடியாதா? இந்த உலகத்தில் வந்து தான் சிலுவையில் கையை விரிக்கணுமா? நீ எல்லாம் படைத்த கடவுளை ஆச்சுதே, எல்லாவற்றையும் படைத்த கடவுளாக இருக்கிறவரே, விண்ணையும் மண்ணையும் தொடுகிற விதத்தில் உம்முடைய கரம் நீண்டிருக்குதே, இந்த விண்ணில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உம்முடைய கண்ணு பெருசாக இருக்குதே, மேலேருந்து ஒரு பார்வை பார்த்து இப்படி எங்களெல்லாம் பார்த்து இப்படி ஒரு சுடக்கு விட்டால் நாங்கள் மேலே வந்துட முடியாதா? ஏன் இந்த பூமிக்கு வரணும்?
இந்த பூமியில் வந்து ஏன் கையை விரிக்கணும்? அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை விளக்கமாக இப்போ வாசி சொன்னதை உங்களுக்கு வாசித்தேனே, அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார், அதனால தான் கரம் விரித்தார். அதுதான் அவருடைய கம்பு. அந்த சிலுவையில் வரக்கூடிய துன்பம்னு இருக்குதே, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம், துன்பங்கிற இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் உள்ளதுதான். அதை அனுபவிக்கணும்னு இந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்துட்டார். பார்த்துக்கலங்க, அவர் மேலே இருந்துக்கிட்டு எப்படியே சொடக்கு போட்டு வா வா மேலே வான்னு சொல்லாமல் அவரே கீழே இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு அவர் கையை விரித்து அதை அள்ளிக்கிட்டார். நம்ம வேதனையெல்லாம் அவர் அள்ளிக்கிட்டார்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அவர் கரம் விரித்தார். அதுக்குத்தான் இந்த உலகத்தில் அன்பான விலை அன்புங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த பூமிக்கே வந்தார். அதுதான் அவருடைய சிலுவைக்கு அர்த்தம். அந்த சிலுவையின் அர்த்தத்தை தான் நமக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்பட்ட பாலைவனத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிற பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை 21 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நான் அதை சொல்லி காட்ட விரும்பலை. அதில் ஒரு சின்ன சம்பவம் வந்துட்டு இருக்குது. யூத ஜனங்களெல்லாம் அந்த பாலைவனத்தில் வந்துட்டு இருக்கும்போது கொள்ளிவாய் பாம்புகள் போய் அவங்கள கடிச்சிட்டுது. அப்போ கொள்ளிவாய் பாம்புகள் கடிக்கும் பொழுது நிறைய பேர் செத்து போனாங்க. செத்து போகும்பொழுது மோயிசு இடத்துல போய் முறையிட்டு நாங்கள் பாம்பு கடித்து சாகுறமே, உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு மோயிசு இடத்துல போய் முணுமுணுத்தாங்க, வேதனைப்பட்டு கேட்டுக்கொண்டாங்க. மாத்திரமில்ல, நாங்கள் நிறைய பாம்பம் செய்துட்டோம், எங்களுக்கு அவண்டி கடவுள்கிட்ட ஜெபியுங்க, ஏன்னா உனக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் நாங்கள் முறுமுறுத்து பாம்பம் செய்துட்டோம், தலைவரே எங்களுக்காக ஜெபியும் அப்படின்னு சொன்னோன்னே மோயிசன் போய் கரம் விரித்து ஜெபிக்கிறார். கடவுளத்தில் கரம் விரித்து ஜெபிக்கிறார், இந்த ஜனங்களை மன்னித்து கொள்ளுங்க ஆண்டவரே யாவே அப்படின்னு. அப்போ தான் கடவுள் சொல்லி வச்சார், உன் கையில் ஒரு கம்பத்தை எடுத்துக்கா, ஒரு வெண்கல கம்பத்தை எடுத்துக்கா, ஒரு வெண்கலத்தை செய்து அதில் ஒரு பாம்பு உருவத்தை செய்து அதை ஒரு வெண்கல கம்பத்தில் ஏற்று அப்படின்னு. ஆகவே ஒரு வெண்கல கம்பத்தில் ஒரு பாம்பு செய்து அவர் ஏற்றி வைக்கிறார். அப்போ சொல்லி வைக்கிறார், யார் யார் இந்த வெண்கல பாம்பை கம்பத்தில் ஏற்றி இருக்கிறத பார்ப்பாங்களோ அவங்களாம் விஷக்கடியிலிருந்து பிழைச்சி கொள்ளுவாங்க அப்படின்னு. அதைத்தான் ஆண்டவர் ஞாபகம் மூட்டுகிறார். என்ன, அன்னைக்கு மோயிசன் பாம்பு செய்து வெண்கல பாம்பு மாதிரி கம்பத்தில் ஏற்றுனது மாதிரி என்ன சிலுவையில் ஏற்றும் பொழுது நான் என்னைக்கு அன்னைக்கு அதில் கயிறம் விரிக்கிறேனோ, கரம் விரித்திருக்கிற என்ன யார் யார் பார்ப்பாங்களோ அவங்க பிழைச்சி கொள்வாங்க, பாவ மன்னிப்பு பெறுவாங்க. பாவ மன்னிப்பு பெறுகிறதுக்காகத்தான் கடவுள் இந்த பூமியை நேசித்தார். கடவுள் நம்ம நேசிக்கலைன்னு சொன்னால், நம்ம பாவத்தை அவர் மன்னிக்கலைன்னு சொன்னால் நமக்கு மீட்பு இல்லை, நித்திய வாழ்வு கிடைக்காது. அதைத்தான் சொல்லி வைக்கிறார். நீ கடவுளை பற்றி நினைச்சா பாவம் போயிடும். ஆனால் கடவுளை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லையே, இந்த உலகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, அதுதான் பெரிய பாவமாக போச்சுது. இந்த உலகமே தஞ்சம் அப்படின்னு ஒட்டிட்டு இருக்கிறாங்களே, அதுதான் பாவமாக போச்சு. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுதுலாம் அதுதான் பாவம். கடவுளுக்கு பிரியமானதை நீ செய்யும்போது அவருடைய பிள்ளையாக மாறி போகிறையே, அது அவருடைய பாசத்துக்கு அடையாளமாக போகும். அதனால தான் நம்ம எல்லாம் திரும்பவும் ஏற்றுறதுக்கு, மோட்சத்துக்கு ஏற்றி கொண்டு போகிறதுக்கு, விண்ணகம் வாழ்வுக்கு அழைத்து செல்கிறதுக்கு, அதுக்காக வேண்டித்தான் கடவுள் தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்தை மீட்டுக் கொள்கிறதுக்காக வேண்டி தன் மகனை அனுப்பி அதைத்தாங்க சொல்லி வச்சிருக்கார். அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் நம்ம அன்பு செய்யலைன்னு வச்சுக்க, அப்ப மேலிருந்து அவருங்க இந்த பூமிக்கு வர அவசியம் இல்லையே, நம்ம மீட்டுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லையே. அதனால தான் பிலிப்பியர்கள் திருமுகத்தில் சொல்லி வச்சிருக்குது, எப்படின்னா கடவுள் தன் மகனை அனுப்பும்போது அவர் இந்த பூமிக்கு வருகிறார். இந்த பூமிக்கு வந்து தன்னையே வெறுமையாக்கி பரமத்தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார்னா, தன்னையே முழுசுமா வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு தன் பரமத்தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலின் காரணமாகத்தான்
அவர் கரம் விரித்ததன் காரணமாகத்தான், அவருடைய இரத்தத்தை சிந்தினதன் காரணமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒன்று கிடைச்சது. இந்த பாவ மன்னிப்பு இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம நித்திய வாழ்வில் சேர முடியாது. அது நிச்சயம். அது ஆண்டவர் சொன்னது, நானே உண்மையும் ஜீவனும் வழியுமாக இருக்கின்றேன். ஆகவே புண்ணியத்தை நோக்கி நடக்க, புண்ணியத்தை நோக்கி நடக்க, நித்தியத்தை நோக்கி நடக்கிறதுக்கு எந்த வழி, என்ன வழி? ஒரே வழிதான். நீ பைபிள் படிக்கலாம், துன்பப்படலாம், கஷ்டப்படலாம், எல்லாம் சேர்த்து இயேசு மாத்திரம்தான் நமக்கு வழியும் சத்தியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை நெஞ்சுக்குள்ள வச்சுக்க. சகோதரிகளே,
ரோமியருக்கு எழுதின திருமுகம் 5:5 எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறது. சொல்லப்போனால் புனிதத்தை நோக்கியே அப்படின்னு இந்த நாட்களை தியானிக்கிறோன்னா, புனிதத்தின் நோக்கியே, புனிதத்தை நோக்கிய பாதை அன்பு பாதை தான். அன்பு இல்லாத ஒரு புனிதத்தன்மை நமக்கு கிடைக்காது. புனிதமான பாதை, கடவுளை நோக்கிய புனித பாதை என்று சொன்னால் அது அன்பு தான். தூய ஆவியின் வழியாக நம் உள்ளங்களில் அன்பு பொழியப்பட்டுள்ளது. அந்த அன்பு பாதை புனித பாதை, ஆண்டவருடைய பாதை, இயேசுவின் பாதையே அன்பின் பாதை தான். அந்த அன்பின் பாதையில் நம்ம நிற்கும்போது ஒருத்தர் ஒருத்தரை மன்னிச்சுக்கொள்வோம். என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் செய்யலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல மாறாக நீங்கள் செண்டையிடங்களில் வேற்றினத்தாருடைய தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண் முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். தலைவர்ங்கிற சொல்லது யாவே நம் ஆண்டவர். என்ன சொல்லியிருக்கிற பார்த்துக்கோங்க, இதில் சுருக்கமாக பார்த்துக்கோங்க. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாருடைய தீட்டுப்படுத்தி என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். இஸ்ரேல் மக்கள் என் மக்கள், என் பெயரை கெடுக்கிறாங்களே. ஆண்டுக்கு பெயர் என்னது? தூயவர். அவரை போல் தூயவர் வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. அவரைத்தான் சொல்லியிருக்காரு, என் பேரை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன கெடுத்துட்டீங்களே, என் பேரை கெடுத்துட்டீங்களே. அதனால என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன். ஆகவே கடவுளுடைய பரிசுத்தத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்குதே, அந்த பரிசுத்தத்தனம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை கடவுள் தான் நமக்கு கொடுக்க முடியும். நாம நினச்சி தூய்மை ஆயிருக்க முடியாது. அதுக்கு கடவுளுடைய தனிப்பட்ட கிருபை இருந்தால் தான் பாவமே இல்லாமல் வாழ முடியும். ரொம்ப கஷ்டமானது அவ்வளவு. ஆனால் நம்ம இந்த பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று வாழ்கிறதுக்கு தான் தூய ஆவியானுடைய அபிஷேகம், அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம குடும்ப வாழ்க்கையை நினச்சி பார்த்தோன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தோன்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மரம் மாதிரி வேறு போட்டிருக்கோம். அது என்ன தெரியுமா? அதுக்கு இருக்கிற வேறு எப்படி மேலே இப்படியே கிளைகளும் கொப்பமாக இருக்குதே, அதே மாதிரி அதுக்கு கீழே வேர்கள் விட்டுருக்குது. நம்ம பார்க்குறது மேலே இலைய குலையத்தான் பார்க்குறோமே ஒழிய, கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள்ளே பூந்து கிடக்கிறது என்னது? வேறு. இதே மாதிரி தான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை. த இன்னர் லைஃப் ஆஃப் எ மேன் இஸ் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எ ட்ரீ. தே ஆர் ஹிடன் அண்டர் தி ஏர்த். They don't come up. ஆனால் அதுக்குள்ள வேர்கள் படர்ந்து அப்படி இப்படியே கிடக்கும். பார்த்துக்கோ, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படித்தான் அடி மனசுக்குள்ளே பூந்து கிடக்கக்கூடிய நிறைய பழைய காரியங்கள்லாம் வேர் விட்டு கீழே அப்படியே முள் மாறி தடையாக கிடக்கும். அதில் சில வேர்கள்லாம் வந்து எப்படின்னா காஞ்சி கிடக்கும், சில வேர் அழுகி போயிருக்கும், சிலது ஒரு மாதிரி இருக்கும், அது பெரிய தடையாகவும் இருக்கும். சில மரம் வளரவே வளராது. இங்கே மரங்களும் நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. சில மரம் நட்டமேனிக்கு இருக்கும் 10 வருஷமாக, வளரவே வளராது.
தேஞ்சு நறுங்கி போயிருக்கும். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா முத்தத்துக்கு முன்னால் ரெண்டு தென்னை மரம் வச்சுருப்பாங்க, ஒரு மரம் நல்லா வந்து காய்ச்சி கிடக்கும், இன்னொரு மரத்தை பார்த்தீங்கன்னா மூணே இலை நாலே தென்னை இலை இப்படி நிற்கும், சூம்பி முடி போல் இருக்கும் கருவாடு மாதிரி. அதுக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருப்பேங்க, ஆனால் அது அப்படி தான் இருக்கும். என்ன ஆச்சுது? அது வேறு பழுதுபட்டு போச்சு, அதுக்கு உரத்தை எடுக்கக்கூடிய சக்தி இல்லை. என்னத்துக்கு சும்மா நிற்கிது? வெட்டி போட்டுருவோமா? வெட்டி போடு. வடினும் ஒரு மரத்தை வேணால் பிடுங்கி போட்டலாம், வெட்டி போட்டலாம், ஆனால் ஒரு மனுஷனுடைய மனசை என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஆண்டவருடைய ஆவியானவை இறங்கி அதை சுத்தம் பண்ணணும், தூய்மையான ஆவியானவை இறங்கி தூறு வாங்கணும். உடம்புலையும் உள்ளத்துலேயும் அடி மனசுலையும் பதவி கிடக்கக்கூடிய அந்த வேறு, நாசமாக போன வேறு, காஞ்சி போனது, அழுகி போனது, கட்டியாக உறைஞ்சி கிடக்கிறது, இதெல்லாம் தேடி பார்த்து சுத்தம் பண்ணக்கூடிய ஆவியானவர் அவர்கிட்ட நீ ஜெபிக்கணும் பார்த்துக்கோங்க. அதனால் நீ ரொம்ப ஆழமாக ஜெபிக்கணும், சில நேரத்தில் போராடி ஜெபிக்கணும், போராடணும். அதுக்காக வேண்டி நீ ஒரு அந்தரங்க சமாதானத்தை நீ தேடி நாடணும் பார்த்துக்கோங்க. அதனால்தான் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, போராடி அமைதியாய் தேடு, போராடு அமைதியை தேடு, என்னை நீ காண்பாய், தூய ஆவியின் சிகரத்தை எட்டி பிடிக்க உன்னை நான் தூக்கி சுமப்பேன், உலக போர்வையை களைந்து விடு. உலக போர்வை, வாட்ஸ் கால் த கார்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, உலக சிந்தனை, உலக சிந்தனையை விட்டுட்டு நீ ஆழத்தின் உன் ஆழத்தை உள்ளத்தின் ஆழத்தில் நீ இறங்கி பார்த்தா தான் அங்கே என்ன என்ன புதர்கள் கிடக்கு, அங்கெங்கே என்ன வேர்கள் விட்டுருக்கு, எங்கெந்த வேர்கள் காஞ்சி கிடக்குது, எந்தெந்த வேர்கள் அழுகி போச்சுது, பலன் இல்லாமல் சும்மா தடையாய் நிற்கிது அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இதனால தான் எப்பொழுதும் அடிக்கடி ஆத்தும சோதனை செய்து அன்பான சகோதர சகோதரிகளை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் திரும்பவும் அதே எசக்கியல் ஆகமத்தில் ஆண்ட சொல்ற வார்த்தையை கேளுங்க. நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், மீது தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். பார்த்தீங்களா? அப்போ நம்ம அடி மனசுல இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய உலக சிந்தனை நம்ம நெஞ்சத்துல கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம். அதுதான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் ஆராதனையும் எடுத்துட்டு அதுக்குள்ள இந்த உலக சிந்தனையை வச்சுக்கிட்டா அதுதான். அதனால தான் ஆண்டவன் இந்த விதைப்பவன் ஓமையை சொல்லும்போது அது கடைசி ஒரு வார்த்தை சொன்னார். விதை நல்ல விதை விதைக்கும் போது ஒரு சில விதைகள்லாம் என்ன செய்யுதுன்னா அது பாதை உரத்தில் விழுந்தது, காக்கா குருவி விழுந்து தின்னுட்டு போயிட்டது, கொத்திட்டு போயிட்டு, அது சத்துரு. இன்னும் கொஞ்சம் விதைகள்லாம் என்ன செய்யணும், நல்ல மண் இல்லாத ஆழம் இல்லாத இடத்துல பாறை நிலத்தில் விழுந்து முளைச்சி அதுவும் காஞ்சி போச்சுது. இன்னும் கொஞ்சம் முள் செடிகளுக்குள்ளே விழுந்தது, அந்த முள் செடிகளை தான் அமுக்கி நெருக்கி ஒண்ணுமில்லாமாக்கிட்டது. அவளுடைய வார்த்தை உன் நெஞ்சுக்குள்ள தங்க முடியாதபடி உலக சிந்தனை, உலக கவலை, உலக மாய கவர்ச்சி, தட் இஸ் த கார்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு. மனுஷனுடைய சிந்தனை, நான் யாரு? உன் இதயத்தை கிழிப்பேன், உன் இதயத்தை புதுப்பிப்பேன், என் ஆவியை உனக்குள் புகுத்துவேன், உன் இதயத்தை மாற்றுவேன். இதனால் தான் நம்ம ஆண்டவர் தொடக்கத்தில் வந்த உடனேயே போதிக்க ஆரம்பித்த உடனேயே 4வது அதிகாரம் மத்தேய சுவிசேஷம் 17வது வசனத்தை எடுத்து வாசி. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது. அதுதான் புனிதத்தை நோக்கிய விண்ணரசு நெருங்கிவிட்டது. அப்ப நீ என்ன மனசு மாறணும் அப்படிங்கிறார் ஆண்டு சொல்லுது. ஓ மனசை மாத்திக்கோ, கன்வர்ஷன் ஆஃப் ஹார்ட், மெத்தா நோயா அப்படிங்கிறது. உன்னுடைய புத்தியை மாத்திக்க, இந்த உலக புத்தியை விட்டுரு, உலக சிந்தனையை விட்டுரு, கடவுள் சிந்தனையை பற்றிக்கோ, கடவுளையே நினைச்சுக்கோ, கடவுளையே நினைச்சு நடந்துட்டுக்கோ. அதுதான் புனிதத்தை நோக்கிய பாதையாக இருக்கும். அது கடவுளை நோக்கி போகக்கூடிய பாதை, அது தூய ஆவியானுடைய பாதை.
இந்த நாள் முழுவதும் உம்மை போல் நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இதோ பின்னக தகப்பன் உங்கள் வானக தகப்பன் தூய்மையாக இருப்பது போல், பூரணமாக இருப்பது போல், பரிபூரணமாக இருப்பது போல், அவர் நிறைவுள்ளவராக இருப்பது போல், நாங்களும் நிறைவுள்ளவர்களாய் தூய்மையாய் பரிசுத்தமாய் புனிதமாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துறோம். மாதாவே, எங்களோடு பவனியாய் நடந்த வந்தவளே, எங்களையெல்லாம் விட்டு பார்த்து கொண்டிருப்பவளே, வலப்புறமும் இடப்புறமும் இது வந்து திருப்பலியுமாக இருந்து எங்களையெல்லாம் பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டு எங்களையெல்லாம் ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பவளே, உமக்கு நன்றி, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தாயே. பிதாவே ஆசீர்வதியும் பரிசுத்த மாதாவே, உம்முடைய சமரசுக்களை எங்களுக்கு அனுப்பித்தாரும். இந்த பிள்ளைகள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் முன்னும் பெண்ணுமாய் வலப்புறமும் இடப்புறமாய் சுற்றின்று உம்முடைய தூகள் இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டோரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை அர்ச்சித்த ஆசிரித்து காத்து வழி நடத்துவாராக. கருணை நாயகனே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா, வல்லமை தாரும் ஐயா. நற்கருணை நாயகனே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா, வல்லமை தாரும் ஐயா.
என்னையுமே